இந்த புக்கோடைய ஆத்தர் தான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கே அந்த ஹோட்டலுக்கு ஒரு யங்கான மில்லினர் கெஸ்ட்டாக அடிக்கடி வருவாங்க. இவங்க 20 வயசுலேயே ஒய்ஃபை ரவுட்டர்ஸில் இருக்க ஒரு கீ காம்பனண்ட்டை டிசைன் பண்ணி அதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கினதுனால இவ்வளோ பணக்கார மனுஷனாக இவ்வளோ சின்ன வயசுலேயே ஆகியிருக்காங்க. உண்மையாகவே இதை வேற லெவல்னு சொல்லலாம். ஆனால் இந்த யங் மில்லினர் என்னெல்லாம் செய்வார்னு பார்த்தா, ஹோட்டலில் இருக்க ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு வெயிட்டர் கையில் ஆயிரக்கணக்கான டாலர்ஸை கொடுத்து, பக்கத்தில் ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குல்ல அங்கே போய் இந்த காசுக்கு எத்தனை கோல்டு காயின்ஸ் வருதோ அதையெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, அந்த கோல்டு காயின்ஸை பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு தன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு, சும்மா ஃபண்ணுக்குன்னே நாம் கடலில் லேக்கில்னு குட்டி குட்டி கல்லையெல்லாம் தண்ணியில் தூக்கி போட்டு விளையாடுவோம்ல, அதே மாதிரி இவர் கோல்டு காயின்ஸை கடலில் தூக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாராம். இன்னொரு நாள் இந்த யங் மில்லினர் ஹோட்டலில் இருக்க ஒரு லேம்பை வேணும்னே தள்ளி உடச்சி விட்டுட்டு, ஹோட்டல் மேனேஜர், சார் இந்த லேம்போடைய வேலை $500, கண்டிப்பாக இதை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னா, திமிரா அந்த மில்லினர் தன் பாக்கெட்டில் இருக்க $5,000 மேனேஜர் கையில் கொடுத்துட்டு, டே சும்மா சத்தம் போட்டு இருக்காத, கிளம்பி போய் இங்க இருந்து அப்படின்னு சொன்னாராம். ஆப்வியஸா இவருடைய இந்த செயல்களுக்கு இவர் கையில் இருந்த அத்தனை பணமும் கொஞ்சம் வருஷத்திலேயே சுத்தமாக காலியாகி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டாராம். எனிவேஸ், இந்த ஒரு கதையின் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நாம ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க, அவங்க மனசை தெரிஞ்சுக்க, அவங்க சைக்காலஜியை புரிஞ்சுக்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி பணம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் உங்க கூட என்றைக்குமே ஸ்ட்ராங்காக நிலைச்சி இருக்கணும்னா பணத்துக்கும் ஒரு மனசு இருக்கு. அந்த சைக்காலஜியை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் சைக்காலஜி என்னன்னா லக் அண்ட் ரிஸ்க். அதாவது பில் கேட்ஸ் தான் 13 வயசுல இருக்கும்போது பால் ஹெலன் அப்படின்ற இவர் பில் கேட்ஸ் உடைய கிளாஸ்மேட்டா ஸ்கூல்ல இருந்துட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர்ஸ்ல பூந்து விளையாடுறதுல கொஞ்சம் ஆர்வம் கொண்டவங்களா இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ரேரான எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள். அவங்க படிச்ச அந்த ஒரு ஸ்கூல்லையும் கம்ப்யூட்டர்ஸ்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. சொல்ல போனா உலகம் ஃபுல்லாவே கம்ப்யூட்டர்ஸை ஸ்கூல்ல வச்சு சொல்லித்தர அந்த ஒரு கான்செப்டே இன்னும் உருவாகல. இதனால ரெண்டு பேரும் பக்கத்து ஏரியால இருக்க லேக் சைட் ஸ்கூல்ல அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சில விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, 1968ல உலகம் ஃபுல்லா 303 மில்லியன் ஹை ஸ்கூல்ல படிக்கிற வயசுல இருக்க பசங்க இருந்தாங்க. அதுவும் யுஎஸ்ஏல மட்டுமே 18 மில்லியன் பசங்க இருந்தாங்க. அதுவும் யுஎஸ்ஏல இருக்க வாஷிங்டன் ஸ்டேட்ல 270,000 ஹை ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இருந்தாங்க. இன்னும் ஜூம் பண்ணி போனா வாஷிங்டன்ல பில் கேட்ஸ் இருக்க சியாட்டல் சிட்டில 100,000 பசங்க இருந்தாங்க. அதுவும் லேக் சைட் ஸ்கூல்ல இருக்க ஏரியால கிட்டத்தட்ட 300 ஹை ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு லேக் சைட் ஸ்கூல்ல தான் கம்ப்யூட்டரை வாங்கி வச்சு இருந்தாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, 303 மில்லியன் பசங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 300 பசங்களுக்கு கிடைக்க இருந்துச்சு. இதை தான் 1 in a million ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 300 பசங்களில் ஒரே ஒரு பையன் தான் ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தினா அதுதான் பில் கேட்ஸ். ஆனால் ஒருவேளை லேக் சைட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இல்லாமல், இல்லைனா பில் கேட்ஸ் யூஎஸ்ஏ இல்லை வாஷிங்டனில் பிறக்காமல் போயிருந்தா என்ன ஆகியிருக்கும், இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமே இருந்திருக்காது. எனிவேஸ், இப்போ கென்ட் ஈவன்ஸ் அப்படின்ற இன்னொருத்தருடைய ஸ்டோரியை பார்க்கலாம். இவரும் அந்த 300 ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் தான். பில் கேட்ஸும் இவரும் ஒரே ஸ்கூல் தான். இன்னும் சொல்ல போனா இவர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பில் கேட்ஸோட ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். பில் கேட்ஸ் ஒரு இன்டர்வியூல கென்ட் ஈவன்ஸ் மேக்ஸ்ல ஜீனியஸ்னு குறிப்பிடுறாரு. எனிவேஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஷெட்யூல், அதாவது டைம் டேபிள மேனுவலா ப்ரிப்பேர் பண்ண கஷ்டப்பட்டதுனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்காக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இது போக கென்ட்டும் பில் கேட்ஸும் கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு மணிக்கணக்கா ஃபோன்ல பேசிப்பாங்களாம். இப்பவும் கூட பில் கேட்ஸ்க்கு கென்ட் ஈவன்ஸ் உடைய ஃபோன் நம்பர் மறக்காம அப்படியே ஞாபகத்துல இருக்குன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா கென்ட் ஈவன்ஸ் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே ஊர்ல இருக்க மவுண்டன்ஸை கிளைம் பண்ற ஸ்போர்ட்ஸ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால இறக்க செஞ்சிடுறாரு. இதுல ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா, மவுண்டன்ஸ்ல இயற்கை சீற்றம் வந்து இறந்து போறது ஃப்ரீ கொண்டா எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சிம்பிளா இந்த ஒரு விஷயம் 1 மில்லியன் பேர்ல ஒருத்தருக்கு மட்டுமே ரேரா நடக்கிற ஒரு விஷயம் தான். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு மில்லியன் பேர்ல அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தா பில் கேட்ஸ் உடைய ஃப்ரெண்டான கென்ட் ஈவன்ஸா இருந்திருக்காங்க. இல்லனா இந்நேரம் கென்ட் ஈவன்ஸ் மைக்ரோசாஃப்ட்ல ஒரு பார்ட்னரா இருந்திருப்பாரு. சோ பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா ஸ்கில்ஸை எல்லாம் வளர்த்துக்கிட்டா மட்டுமே சக்சஸும் காசும் உங்களை தேடி வந்துடாது. லக் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா உங்களுடைய கண்ட்ரோலை மீறின பலவிதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு.
இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அன்சர்டனிட்டி மேலேயெல்லாம் உங்கள் ஃபோக்கஸை கொண்டு போகாமல் ரொம்பையும் போட்டு மனசை குழப்பிக்காமல் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆனால் பார்க்கலாம், இல்லை ட்ரை பண்ணமாண்ணா இதை அப்படின்னு இருந்துட்டு போட்டும். ரெண்டாவது சைக்காலஜி என்னென்னா, நெவர் எனஃப், அதாவது ரஜத் குப்தா அப்படின்ற கொல்கட்டாவை சேர்ந்த ஒருத்தர் என்ன தான் சின்ன வயசில் இருந்தே ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையனாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த கடின உழைப்பினால் தன்னுடைய 40th வயசுலேயே உலகத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான கன்சல்ட்டிங் கம்பெனியான மெக்கின்சே கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்துட்டு இருந்தார். இது போக இவர் அப்பப்போ பில்கேட்ஸ்க்கே சில காசு உதவி எல்லாம் செஞ்சு இருந்தாராம். அண்ட் 2008 ரஜத் குப்தாவுடைய நெட்ஒர்க் $100 million மாற செஞ்சுது. இவ்வளோ காசையும் ரஜத் குப்தா பேங்க்ல 5% இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் ரேட்ல வர மாதிரி டெபாசிட் பண்ணி விட்டதுனால இது மூலியமாவே கிட்டத்தட்ட 1 hour எவ்ரி சிங்கிள் டே 43,000 rupees லாபமா இவருக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குமா. சிம்பிளா சொல்லணும்னா இவர் லைஃப் ஃபுல்லா நினைச்சதை ஜாலியா பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா இவருக்குள்ள ஒரு குறை மனசுக்குள்ள இருந்தது. அது என்னன்னா, நாம மில்லியனரா ஆகிட்டோம், எப்ப பில்லியனரா ஆகுவோம் அப்படின்ற குறை தான் அது. எனிவேஸ், ரஜத் குப்தா ஒரு தடவை கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற யூஎஸ்ஏல இருக்க இன்வெஸ்டிங் பேங்க்ல ஒரு மெம்பரா இருந்தாரு. அங்க உலகத்தோட டாப் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங்க்கு அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அப்பதான் ஒரு வாட்டி கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற இன்வெஸ்டிங் பேங்க் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லாம அதோடைய ஸ்டாக்ஸ் பிரைஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருந்தப்போ டாப் இன்வெஸ்டரான வாரன் பஃபட் இந்த ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸை நாம இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்னு கோல்ட்மேன் சாக்ஸ் உடைய ஸ்டாக்ஸ்ல $5 billion இன்வெஸ்ட் பண்றாரு. இதனால சாதாரண குடிமக்கள் வாரன் பஃபட் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்ச உடனே எல்லாருமே கோல்ட்மேன் சாக்ஸ் உடைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால ஸ்டாக்ஸ் பிரைஸ் எல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், கோல்ட்மேன் சாக்ஸும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து வெளியே வந்துரும்னு நினைச்சாங்க. ஆனா ரஜத் குப்தா கோல்ட்மேன் சாக்ஸ்ல ஒரு போர்ட் மெம்பரா இருந்ததுனால வாரன் பஃபட் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் பப்ளிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு. சோ ரஜத் குப்தா தன்னுடைய ஃப்ரெண்டான ராஜ் ரத்னம், அதாவது அவருடைய ஃபண்ட் மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன உடனே ராஜ் ரத்னம் கோல்ட்மேன் சாக்ஸ் உடைய 175,000 ஸ்டாக்ஸ் கடகடன்னு வாங்கி வச்சிட்டாரு. வித் இன் 1 hour வாரன் பஃபட் கோல்ட்மேன் சாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தை பப்ளிக் கிட்ட சொல்றாங்க. நினைச்ச மாதிரியே ஸ்டாக்ஸ் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ராஜ் ரத்னம் இதன் மூலமா ஒரு சில மணி நேரத்திலேயே $1 million ப்ராஃபிட்டா சம்பாதிக்கிறாரு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் பண்ண இந்த ஒரு விஷயம் இல்லீகலானது. இதுதான் இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு போர்ட் மெம்பரா ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லுவாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரையுமே ஜெயில தூக்கி போடுறாங்க. விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, இவங்க இந்த இன்சைடர் ட்ரேடிங்கின் மூலமாவே கிட்டத்தட்ட $17 million இதுவரை சம்பாதிச்சு இருக்காங்களாம். சோ இதன் மூலமா ஆத்தர் நம்ம கிட்ட சொல்ல வர விஷயம், காசுக்காக உங்க ரெபுடேஷனை இழக்காதீங்க, அதுக்கு வேல்யூ இருக்கு. மேலும் அதிக காசு வேணும்னு தேவையில்லாத ரிஸ்கான விஷயத்தை எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. போதும்ன்ற மனம் ஒன்றும் கம்மியானது கிடையாது. அதே சமயம் போதும்னு லிமிட்டடான மைண்ட் செட்டை வச்சுக்காம சிம்பிளா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி, இதை எதுக்காக நாம பண்றோம், வெறும் காசுக்காக பண்றோமா, இதனால நமக்கு எதனா பாதிப்பு வருமானு 1-4 times யோசிச்ச பிறகு களத்துல இறங்குங்க. மூணாவது சைக்காலஜி என்னன்னா, கன்ஃபவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங், அதாவது இன்வெஸ்டிங்னு சொன்னாலே நமக்கு நம்ம மைண்டுக்கு வர ஒருத்தர் யாருன்னு பார்த்தா வாரன் பஃபட்டா தான் இருக்கும். இது போக வாரன் பஃபட்டோடைய சக்சஸ் ஸ்டோரி என்ன, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சக்சஸ்க்குன்னு, இதுவரை மார்க்கெட்ல அவரை பத்தின புக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2000 மேல இருக்கு. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வாரன் பஃபட் ஒரு வேற லெவலான இன்வெஸ்டர் பா அப்படின்னு சொல்லிடலாம். வாரன் பஃபட்டோடைய நெட்ஒர்த் கிட்டத்தட்ட அவர் 50th பர்த்டேவை கொண்டாடும் போது அப்ராக்சிமேட்டா $81.5 billion சொல்றாங்க. வாரன் பஃபட் அவருடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை அவர் 10 இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அவர் 30 இருக்கும் போது அவருடைய நெட்ஒர்த் $1 million இருந்தது. ஆனா இன்கேஸ் வாரன் பஃபட் ஒரு நார்மல் யங்ஸ்டர் மாதிரி டீனேஜ் அண்ட் தன்னுடைய 20s ஜாலியா சுத்திட்டு எக்ஸ்டர்னல் விஷயத்தை பார்த்து டிஸ்ட்ராக்டடா இருந்துட்டு இன்வெஸ்டிங் பத்தி சுத்தமா கத்துக்காம லேட்டா இன்வெஸ்டிங்க ஆரம்பிச்சு இருந்தா அவருடைய 30th $1 million எல்லாம் நெட்ஒர்த் தான் இருந்திருக்காது. அவருடைய சொத்து மதிப்பு $25,000 தான் இருந்திருக்கும். இல்லைனா அவர் ஒரு ஆவரேஜ் பர்சன் மாதிரி 60 வந்த உடனே இன்வெஸ்டிங் எல்லாம் பண்ண வேணாம்னு ரிட்டையர் ஆகி இருந்தா இன்னைக்கு வாரன் பஃபட்டோடைய நெட்ஒர்த் $84.5 billion இருந்திருக்காது, வெறும் $11.9 million தான் இருந்திருக்கும். சிம்பிளா வாரன் பஃபட் லேட்டா ஆரம்பிச்சு இருந்தாலும் சரி, சீக்கிரமா ரிட்டையர் ஆகி இன்வெஸ்டிங் பண்ண வேணாம் அப்படின்னு இருந்தாலும் சரி, இதுல அவர் எதை பண்ணி இருந்தாலும் அவருடைய நெட்ஒர்த்ல 99.9% டவுன்ஃபாலா இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்க நெட்ஒர்த்தை வச்சு கம்பேர் பண்ணா. இது ஏன்னா இவர்
இவர் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இவருடைய ப்ராஃபிட் அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 22% இருந்ததுனால தான். எனிவேஸ் இதன் மூலயமா வாரன் பஃபட்டோடைய சீக்ரெட் கண்டிப்பாக இன்வெஸ்டிங்கில் டைம் தான் சொல்லிடலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஹெச் ஃபண்ட் அப்படின்ற கம்பெனியுடைய ஹெட்டான ஜிம் சைமன் 1998 இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் இவருடைய ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்வெஸ்டிங்கில் எவ்வளோவாக இருந்துச்சுன்னா 66% சொல்லலாம். ஆனால் வாரன் பஃபட்டோடைய காம்பவுண்டிங் ரேட் அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 22% தான். இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது சைமன் தானே இந்நேரம் வாரன் பஃபட்டை விட பணக்கார இன்வெஸ்டராக இருந்திருக்கணும். ஆனால் சைமன் வெறும் $23 billion தான் நெட்வொர்த்தாக வச்சுட்டு இருக்காரு. அதாவது வாரன் பஃபட்டை விட சைமனுடைய சொத்து மதிப்பு 75% கம்மின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் ஜிம் சைமன் இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சது என்னமோ தன்னுடைய 50வது வயசுல தான். ஆனால் வாரன் பஃபட் இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சது தன்னுடைய 10 வயசுல இருந்து. ஆனால் இன்கேஸ் வாரன் பஃபட் 22% இல்லாமல் சைமனுடைய 66% அப்படின்ற இந்த ப்ராஃபிட் காம்பவுண்டிங் ரேட்ல சின்ன வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் வாரன் பஃபட்டோடைய நெட்வொர்த் எவ்வளவா இருந்திருக்கும்னா 63,900,000,781,780,748,760,000 இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு அமௌண்ட்டை நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அதுதான் காம்பவுண்டிங் உடைய பவர். சிம்பிளா ஆத்தர் சொல்ல வர்றது என்னன்னா உங்க மணியை க்ரோ பண்ணணும்னா காம்பவுண்டிங் அதாவது உங்க மணியை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மல்டிப்ளை பண்றதை பத்தி நீங்க நிச்சயமா சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும். காம்பவுண்டிங்க்கு சிறந்த வழி கண்டிப்பா இன்வெஸ்டிங் தான். சோ அதை நீங்க லேர்ன் பண்ணுங்க. 4வது சைக்காலஜி என்னன்னு பார்த்தா மேன் இன் தி கார் பாரடாக்ஸ். அதாவது ஆத்தர் மிகப்பெரிய ஹோட்டல்ல வேலை செஞ்சதுனால அவருக்கு அங்க வரக்கூடிய கெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு வர ஃபெராரி லெம்போகனி ரோல்ஸ் ராய்ஸ்னு இத்தனை லக்ஸரி கார்ஸையும் வேலட் பார்க்கிங் பண்ணும்போது ஓட்டுறது கிளீன் பண்றதுன்னு தன்னுடைய ட்ரீம் கார்ஸை எல்லாம் அனுபவிக்கிற தருணங்கள் எல்லாம் அவருக்கு நடந்துச்சாம். ஆனா இதையெல்லாம் இன்னும் டீப்பரா யோசிக்கும் போது தான் ஆத்தருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாம் ஏன் பெரும்பாலும் லக்ஸரி கார்ஸ் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் எக்ஸ்பென்சிவ் வாட்ச் ஷூன்னு போட்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா 4 பேரும் நம்மளை பார்த்து திரும்பி பார்க்கணும், நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் கெத்துன்னு நினைச்சுக்கணும், நம்மளை ஒரு ரிச்சான பர்சன் நினைக்கணும்னு தான். ஆனா ரியாலிட்டி என்னன்னா நாமளே ரோட்ல போகும்போது ஒரு லக்ஸரி காரை பார்த்தா நாம என்ன ஓட்டுறவரையா பார்த்து அட ஆளு செம்மையா இருக்காயா கார் ஓட்டும் போது அப்படின்னு சொல்ல போறோம். காரை பார்த்த உடனே அடுத்த செகண்டே அந்த டிரைவர் சீட்டுக்கு நாம எப்ப போவோமோ அப்படின்னு அவர் வச்சிருக்கக்கூடிய பொருளுக்கு தான் ஆசைப்படுவோம். சோ என்னைக்குமே லக்ஸரி திங்ஸ் உங்களுக்கு ரெஸ்பெக்டை தேடித்தராது. அப்படி லக்ஸரி திங்ஸ் வச்சிருந்து உங்களுக்கு யாருனா ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதையா பேசினா அது உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடையாது, அந்த பொருளுக்கான மரியாதை மட்டும்தான். சோ 4 பேர் உங்களை பார்த்து அட்மயர் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா உங்க பர்சனாலிட்டியை வளர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்போ நான் என்னுடைய ஆசைக்காக எனக்கு பிடிச்ச காரு பைக்கு எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ் ட்ரெஸ் பெரிய வீடுன்னு இதையெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்கலாம். ஆனா ஒரு புவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு வெளியே 4 பேருக்கு காட்டணும் என்ன 4 பேர் திரும்பி பார்க்கணும்னு வாங்குறது இன்னும் உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டிராப் பண்ணி விடதான் செய்யும். இன்னைக்கான வீடியோல சொன்ன அத்தனை விஷயமும் தி சைக்காலஜி ஆஃப் மணி ரிட்டன் பை மார்கன் அப்படின்ற புக்ல இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு புக் உண்மையாவே பணத்தை நாம எப்படி பார்க்கணும், அதை நாம எப்படி வயசு ஆக ஆக பக்காவா ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி க்ரோ பண்ணி மல்டிப்ளை பண்றது அப்படின்ற ரியாலிட்டியை ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா ஆத்தர் நமக்கு கன்வே பண்ணியிருக்காரு. அதுல இருக்க சில விஷயத்தை மட்டும் தான் நாம இன்னைக்கான வீடியோல பார்த்தோம். இன்னுமே நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நிறைய கான்செப்ட்ஸ் ஆத்தர் நமக்கு ரியாலிட்டிய புரிய வச்சிருக்காரு. இந்த ஒரு புக்கை நீங்க தமிழ்ல முழுசா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனல்ல சில எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்குன்னே தமிழ்ல இந்த புக்கை இ புக் ஃபார்மட்ல உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க வெறும்னே யூடியூப்ல ட்ரோல் வீடியோஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பாடம் சீரீஸ் பாக்குறது மொபைல்ல கேம்ஸ் மட்டுமே விளையாடுறதுன்னு தனக்கு இருக்க ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது மாதிரியான ஃபினான்ஷியல் நாலேஜை உங்க ஃபியூச்சருக்காக முடிஞ்ச அளவு வளர்த்துக்கோங்க. அண்ட் இந்த இபுக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான தமிழ் இபுக்ஸை தொடர்ந்து நாம லான்ச் பண்ணலாமா அப்படின்ற உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.